ஹே கைஸ், இப்போது அடுத்த ஜெம் அது பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா. அதாவது ஒன் செகண்ட் ஹீட் பண்ணுங்க, ஓ மை காட், மைத்து சரி விடுங்க. அல்ட்ரா அதாவது யூஓஎஸ் இப்போ வந்து $1.33 பார்த்துக்கோங்க. நான் வாங்கும்போது கரெக்டாக 0.9 சென்ட்ஸில் வாங்கினேன். ஸோ இப்போது $1.33 ஈரி இருக்குது. ஸோ என்ன நான் ஏன் இவங்களை வாங்கினேன் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போது நீங்கள் பிசியில் ஸ்டீம் அப்படின்னு ஒன்று தெரியுமா உங்களுக்கு? ஸ்டீம் தெரியுமில்ல, கம்ப்யூட்டர் லேப்டாப்ஸில் வந்து ஸ்டீம் அப்படிங்கிற ஒரு பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேமிங் மார்க்கெட் பிளேஸ் அப்படின்னு சொல்லலாம். அந்த ஸ்டீமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கேம்ஸ் வாங்கிக்கலாம், கேம்ஸை வந்து வாங்கி நீங்கள் வந்து விளாண்டுக்கலாம். அதே வந்து பார்த்திங்கன்னா கேம்ஸில் இருக்கிற டிஎல்சி பேக்ஸ் அண்ட் அந்த சப்போஸ் இப்போ சில கேம்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா டிஎல்சி பேக்ஸ் இருக்கும், இல்லைன்னா சில காஸ்டியூம்ஸ் எல்லாமே இருக்கும், இல்லைன்னா சில ஸ்பெஷல் வெப்பன்ஸ் எல்லாமே இருக்கும். அதுங்களெல்லாமே வாங்குறதுக்கு ஸ்டீம் யூஸ் ஆகும். அதுவே பார்த்திங்கன்னா ஸ்டீம் வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரலைஸ்டு, பட் இந்த அல்ட்ரா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டீம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸ்டீமே வந்து பார்த்திங்கன்னா கைஸ், அல்ட்ரா வந்து ஒன்றுமே இல்லை, டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டீமு. அந்த ஸ்டீமோட பிளாட்ஃபார்மே அப்படியே அவங்க வந்து டீசென்ட்ரலைஸ்டாக கொண்டு வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க அல்ட்ராஸ். இவங்க வந்து யூஓஎஸ், ஸோ பிளாக்செயின் டெக்னாலஜி வழியாக இவங்க வந்து பிளாக்செயின் கேம்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு மார்க்கெட் பிளேஸ் சாப்பிட்டாங்க. அந்த அல்ட்ரா அப்படிங்கிற ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா எல்லா பிளாக்செயின் கேம்ஸுமே வரும் கைஸ். அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து அதை விளையாண்டுக்கலாம். அப்புறம் அந்த அவங்க மார்க்கெட் பிளேஸ் இருக்கும், ஓகே, அந்த மார்க்கெட் பிளேஸில் வந்து நீங்கள் அந்த இப்போ நீங்கள் நிறையா வெப்பன்ஸ் எல்லாம் வச்சுருப்பீங்களா, அதை நீங்கள் விற்றுக்கலாம். இதெல்லாம் சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட் கைஸ். இந்த அல்ட்ரா அப்படிங்கிறது மெட்டாவர்ஸ்க்கான ஒரு ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் நான் அடித்து சொல்கிறேன், ஃப்யூச்சரில் சூப்பராக போகும். இப்போ நீங்கள் ஸ்டீமில் போய் விளாண்டுருந்தீங்கன்னு வைங்களா, அங்கே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடலாம் நீங்கள் கனெக்ட் பண்ணி விளாண்டுக்கலாம். இங்கேயும் அதே தான், அந்த ஸ்டீமையே அப்படியே டீசென்ட்ரலைஸ்டாக கொண்டு வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் நீங்கள் கொண்டு வந்து என்ன வேணாலும் பண்ணிக்கலாம். அதாவது நிறையா புது புது ஃபியூச்சர்ஸ் எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க கைஸ். லைக் இப்போது நீங்கள் விளாண்டா உங்களுக்கு வந்து காசு கிடைக்கிற மாதிரியும், இப்போ நீங்கள் ஸ்டீம்லலாம் கேம் விளாட்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ நீங்கள் வந்து நிறைய வெப்பன்ஸ்லாம் உங்ககிட்ட இருக்குது, ஆனால் அந்த வெப்பன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது? அந்த கேமுக்குள்ளே மட்டும் தானே யூஸ் ஆகுது. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. இப்போ நீங்கள் அந்த மாதிரி வெப்பன்ஸ் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் விற்றுக்கலாம். அந்த மார்க்கெட் பிளேஸில் போய் நீங்கள் கிரிப்டோ கரன்சிக்காக விற்றுக்கலாம். எத்தீரியமோ இல்லை பைனான்ஸோ ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு காயினுக்கு நீங்கள் விற்றுக்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுமே பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்குமே கிரிப்டோ கரன்சி ஷேர் பண்ணலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்குமே ஷேர் பண்ணலாம். இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ப்ராஜெக்ட்னு. அதுவே இவங்க வந்து ஃபுல்லாக என்எஃப்டிஸாக கொண்டு வந்துட்டாங்க. அந்த மார்க்கெட் பிளேஸே பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒரு என்எஃப்டிஸாக தான் இருக்கும். ஸோ இந்த அல்ட்ராஸ் கன்ஃபார்ம் ஒரு சூப்பரான ஒரு மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்ட். டெவலப்பர்ஸ் யார் யார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா, ஸோ அவங்க டோக்கன் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து ஃபஸ்ட்டு வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி பார்த்திங்கன்னா 12% டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீ வந்து பிடுங்கிடுறாங்க. எவேஸ் அது வந்து பிடுங்குறதுன்னு சொல்ல முடியாது, அவங்க வந்து பண்ணுறதுக்காக வந்து அவங்க இந்த மாதிரி ஆப் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் கமிஷன் பிடிக்கிறாங்கிற மாதிரி. ஸோ டோட்டலாக 30% டிஸ்ட்ரிபியூஷன் ஃபீஸ் கைஸ். அதாவது இந்த மாதிரி கூகுள் ஆப்பிள் எல்லாமே அவங்க தராங்க. ஸோ ஸ்டீமே வந்து பார்த்திங்கன்னா டீசென்ட்ரலைஸாக கொண்டு வந்து ஒரு சூப்பர்பான ஒரு ப்ராஜெக்ட் வந்து இந்த அல்ட்ராஸ் கைஸ். ஸோ இதை வந்து நீங்கள் விடக்கூடாது அப்படிங்கிறதான் நான் வந்து சொல்ல வரேன். ஒரு மெட்டாவர்ஸ் ப்ராஜெக்டாக இது வந்து இருக்குது, அதனால தான் நான் வந்து சொல்ல வரேன். அதுவே பார்த்திங்கன்னா ஃப்யூச்சரில் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்ம் வந்து நல்லா போகும். ஸோ அவங்க டீமுமே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ரிசர்ச் பண்ணுறேன், ரொம்ப சூப்பரான டீம், ரொம்ப வருஷமாக இருக்காங்க, அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம், அது பார்த்துக்கோங்க. அப்புறம் அவங்க பார்ட்னர்ஸ்லாம் பாருங்கள், ஏஎம்டி யூபி சாஃப்ட் இருக்காங்க, கேமிங் கம்பெனி யூபி சாஃப்ட்டு, அப்புறம் அந்த இஓஎஸ் பிளாக் செயின் தீட்டாக இருக்காங்க, கோக்காயின் இருக்காங்க, எல்ட்ரான் கோல்டு, சாண்ட் பாக்ஸ், போர்டு எல்லோரும் இருக்காங்க, பார்த்துக்கோங்க கைஸ். அவங்க பார்ட்னர்ஸ் சம பார்ட்னர்ஸு. ஸோ யூஓஎஸ் இப்போது 1.33 சென்ட்ஸு. ஸோ ஆடிட்ஸ் வந்து ஸ்லோமெஸ்ட் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஆல் டைம் வந்து பாருங்கள் ரிலீஸ் ஆகும்போது, மை காட் இங்கே இருக்குது, ரிலீஸ் ஆகும்போது 2019 வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதோட ரேட்டு பாருங்கள், இப்போ இதோட ரேட் பாருங்கள் எங்கே வரைக்கும் போயிருக்குன்னு பார்த்திங்கன்னா $2 தாண்டியும் போயிருக்கு. ஸோ கன்ஃபார்ம் இது திரும்ப $2 தாண்ட நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து இந்த மெட்டாவர்ஸ் ஹைப் வந்து இருக்கிறனால இது கன்ஃபார்ம் நல்லா போகும் கைஸ். அதனால் இந்த காயின் வந்து பார்த்து வச்சுக்கோங்க, வாங்கிடுங்க, ஏன்னா ரொம்ப நல்ல ப்ராஜெக்ட்டு. நான் வாங்கிட்டேன், அன்றைக்கே போனோம்னு யோசித்தேன், பட் அன்றைக்கி வந்து டைம் இல்லை. ஸோ எங்கெங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூகாயின் கேட்டா டைவெல்லாம் இருக்குது. ஸோ கூகாயின் போங்க, போய் கூகாயின்லேயே போய் வாங்கிக்கோங்க, ஏன்னா நான் கூகாயினில் தான் வாங்கினேன், அங்கே தான் வந்து பார்த்திங்கன்னா நிறையா ட்ரான்சாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ அதனால் கூகாயின் போய் சர்ச் பண்ணி வாங்கிடுங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஒரு டீசென்ட்ரலைஸ்டு ஸ்டீம், அது அல்ட்ரா தான், எதுவுமே இல்லை. மெட்டாவர்ஸ் ஒரு பெஸ்ட்டு மெட்டாவர்ஸ் காயின், நீ நெக்ஸ்ட் அல்ட்ரா தான், பார்த்துக்கோங்க.